Sesler Adana zirveden selam. Durmak yok o mi patlamaya devam. Arches Beat. Yoksa Adana size sigara filan. Uçuyor yıldızlara müfteder bayan. Harmanı baba nerede çarşafın. Gördüğüm bu paketler benim dermanı. Hoppa yavaşça açıldı fermanı. Sakın kaçma buraya gel la kezbanım. Harmanı baba nerede çarşafın. Gördüğüm bu paketler benim dermanı. Hoppa yavaşça açıldı fermanı. Sakın kaçma buraya. Hello friends, welcome you all to Medic Boy Vlogs. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேல் நர்சிங். அதாவது ஃபஸ்ட்டு டைம் என்னையை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஒரு அன்னோன் பர்சன் வந்து பார்க்குறாங்க, என்னடா தம்பி படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே நர்சிங்னு சொல்லுவேன். உடனே அவங்களோட அடுத்த பதில் எப்படி இருக்குன்னா, நர்சிங்கா, நர்சிங்கில் வந்து பசங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து இந்த வீடியோலாம் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஆமாங்க, நர்சிங்கில் வந்து பசங்களும் இருப்பாங்க, ஆனால் என்ன ரொம்ப கம்மியான பாப்புலேஷனில் வந்து அவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா வந்து, நர்சிங்கில் பசங்க படித்தா அதுக்கு ஸ்கோப் இருக்கா, அவங்க வந்து எப்படி அதில் சைன் ஆவாங்க, அதில் ஸ்கோப் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மூணாவது அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நிறைய ஸ்டீரியோடைப்பிக்கல் க்வெஸ்சன், அதாவது நிறைய மித்து, அதாவது ஒரு பிரம்மை வந்து நர்சிங் மேல் கம்யூனிட்டியை வச்சு சுற்றி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன கொஸ்டின், அதுக்கு நான் எப்படிலாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மெடிக் பாய் விளாக்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மேல் நர்சஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மேல் நர்சிங்கில் வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேல் நர்சிங் ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நர்சிங்கில் வந்து பசங்க இருப்பாங்களா? ஆமாம், நர்சிங்கில் வந்து பசங்க இருப்பாங்க. அதாவது இந்த ரேஷியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 8 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒரு நர்சிங் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு நர்சிங் காலேஜ்லேயோ வந்து அப்பியர் ஆகிறாங்கன்னா அங்கே வந்து 2 மேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். 8:2 ரேஷியோவில் வந்து வருஷம் வந்து இன்டேக்கில் வந்துட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலான காலேஜில் பார்த்திங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இவ்வளோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டேஷனும் இருக்குது. அதிகம் மேல் ஸ்டூடெண்ட்ஸும் சேர மாட்டாங்க, அதனால் அந்த லிமிட்டேஷன் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதிகம் வந்து இன்டேக் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் இப்போ பெர் இயருக்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியேறுவாங்க. நர்சிங்கிறது ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் ப்ரொஃபஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பீயிங் எ மேல் நர்ஸ் இன் அ நர்சிங் ப்ரொஃபஷன் எல்லோரும் வந்து ஓகே தான். யாரும் வந்து பேடாகவோ இல்லை ஆக்வர்டாகவோ தன்னோட ப்ரொஃபஷனை பற்றி அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க. எல்லா நர்சஸும் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயந்தான் அவங்களோட ப்ரொஃபஷன், அதுவும் நர்சிங் ப்ரொஃபஷன். அவங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து அந்த நர்சிங் ப்ரைடை வந்து எந்தெந்த இடத்துலலாம் காமிக்க முடியுமோ அந்தந்த இடத்துல அவங்க காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் நர்சிங். மேல் நர்சஸ்க்கு எதுலலாம் எந்தெந்த ஃபீல்டுலாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே வந்து நர்சிங்கிறது வந்து நிறையா ஃபீல்டு வந்து நர்சிங்கில் இருக்குது. அதில் ஜென்ரலாக வந்து மேல் நர்சஸ்க்கு வந்து சைக்காட்ரிக் ஃபீல்டுலையும் எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அந்த மாதிரி இந்த ஃபீல்டெல்லாம் வந்து பொதுவாகவே நல்ல வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. அது போக வேறு இண்டஸ்ட்ரியல் நர்ஸாகவும் ஆகலாம், ஆக்குபேஷனல் நர்ஸ் ஆகலாம், ஜீரியாட்ரிக் கேர் நர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டு, அதாவது நம்ம நர்சிங்லே வந்து நர்சிங் படித்தாச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் மிலிட்ரி கூட போகலாம், மிலிட்ரி நர்சிங் இருக்குது, அதாவது சிஆர்பிஎஃப் வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம். பட் ப்ரைவேட் செக்டரில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லோ சேலரியாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நர்ஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து அவ்வளவு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டரில், அதுவும் இந்தியன் ஹெல்த் கேர் சிஸ்டமில் அவ்வளோவா இல்லை. கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் மொதல் எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போவீங்க. அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள்
ஓரளவு ஓகே அந்த சேலரி, ஆனால் அந்த டெம்பரவரி பீரியட் பேஸிஸில் அவங்க வச்சுருக்கும் போது சேலரி ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் பெர்மனன்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர சேலரி அது வந்து சாட்டிஸ்ஃபேபிளாக தான் இருக்கும். ஓகே தான், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் போனால் போகலாம். ரயில்வே ரெக்ரைமெண்ட் போர்டு இருக்குது, மிலிட்ரி நர்சிங் எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் போகலாம். இல்லை நான் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அப்ராட் போனாலும் பொழைச்சிக்கலாம். அது போக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த சவுதி, துபாய், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் வந்து நர்சஸ்க்கு வந்து, அதுவும் முக்கியமாக மேல் நர்சஸ்க்கு வந்து நல்ல ஒரு வாண்டட் அண்ட் வேக்கன்சி இருக்குது. அங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் நர்சிங்க்கு வந்து நல்ல ஒரு வாண்டட் அண்ட் இது இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் வந்து நர்சஸ்க்கு வந்து ஒரு வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் வேக்கன்சி இருக்குது. அது போக ஜீரியாட்ரிக் நர்சிங் வந்து இப்போ பயங்கரமாக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து. அதனால் அவங்க ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட் கொடுத்து ஹையர் பண்ணுறாங்க. அதனால் மேல் நர்சஸ்க்கு வந்து எல்லா ஃபீல்டு எல்லா இதுலேயும் வந்து ஸ்கோப் இருக்குது. அதனால் தாராளமாக மேல் நர்சிங் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டீரியோடைப்ஸ் இன் மேல் நர்சிங். அதாவது என்னெல்லாம் ஒரு மாய பிம்பம் வந்து இந்த மேல் நர்சஸை சுற்றி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேல் நர்சஸ் வந்து வார்டு பாய்ஸ், அவங்க வந்து வார்டு பாய்ஸ் அதாவது ஒரு ஃபீமேல் நர்ஸுங்கிறவங்க அவங்க வேறு, மேல் நர்ஸுங்கிறவங்க வந்து வார்டு பாய் ஒர்க். அதாவது ஒரு பேஷண்ட்டை இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் வந்து மேல் நர்ஸ் வந்து யூஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை வந்து கார்பலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து மேல் நர்ஸ் வந்து யூஸ் ஆவாங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கல் ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சுத்தமாக பொய், அப்படி வந்து ஒரு இது கிடையாது. மொதல் வார்டு பாய்க்கும் மேல் நர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வார்டு பாய் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க நர்சிங் எஜுகேஷன் வந்து அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட்டு எனி டிகிரி, என் டிகிரி கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு ஒரு 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு 12th குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு இந்த வார்டில் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க தான் வந்து வார்டு பாயை தவிர ஒரு ஜிஎன்எம்மோ ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்கள வந்து வார்டு பாய் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் அது கிடையாது. தேர் ஆல்சோ மேல் நர்சஸ். இப்போ நீங்கள் ஜிஹெச் அதாவது கவர்மெண்ட் செட்டப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் நர்சஸை வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மாஸ்டர் MASTER மாஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பிரதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு தான் கூப்பிடுவாங்க. வார்டு பாய் அப்படின்னு சொல்லி எங்கேயும் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு மேல் நர்ஸ்கிட்ட. அவங்க வார்டு பாய்ஸ் கிடையாது. செகண்ட் ஸ்டீரியோடைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேல் நர்சிங் ப்ரொஃபஷனில் வந்து ஒருத்தவங்க படித்து வந்தாங்கன்னா அவங்க வந்து செட்டில்மெண்ட் அதாவது லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், 35 ஆகிடும், நீங்கள் நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிறதுக்கு அப்போ யார் உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுப்பா அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஒரு ஸ்டீரியோடைப். ஆக்சுவலாக இந்த ஸ்டீரியோடைப் வந்து பேஸ்டு அப்பான் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்கள் வந்து நல்லா படித்து ஒரு டெட்டர்மினேஷனோடு இருந்து ஒரு கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடி கரெக்டாக அதை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து சேஃப். ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சேலரி இல்லை, ஒரு லோ சேலரி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கோ நீங்கள் வந்து போகணுன்னு ஏம் பண்ணி நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃப். இல்லாட்டி நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அப்ராட் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடலாம். இது வந்து மற்ற படிப்பு மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ராடாக இருக்கட்டும், இந்தியாவிலே இருக்கிற இந்தியாவாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 25 to 26 கண்டிப்பாக செட்டில் ஆகலாம். தேர்ட் ஸ்டீரியோடைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மேல் நர்சஸ்க்கு வந்து ஃபீமேல் நர்சஸை விட சேலரி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. அது வந்து சுத்தமாக பொய். மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் ஈக்குவலான சேலரி தான் கொடுப்பாங்க. பேஸ்டு அப்பான் அவங்க ஃபர்தராக அவங்க ஓட்டி பார்க்குறாங்களோ இல்லாட்டி தனியாக வந்து ஒரு கத்திட்ரைசேஷன் ப்ரொசீஜர் இல்லை ஐஎம் ப்ரொசீஜர் வேறு யாராவது மூலமாக அவங்க அப்படி தனியாக ப்ரைவேட்டாக அவங்க போனாலும் அப்போ வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி வந்து ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே தவிர பொதுவாக ஃபீமேலை விட மேல் வந்து சம்பளம் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டீரியோடைப். அது வந்து உண்மை கிடையாது. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
பொதுவாக வந்து ஃபீமேலுக்கு தான் வந்து அந்த கேரிங் சென்ஸ் இருக்கும், அந்த கேரபிள் அந்த ஹார்ட் வந்து இருக்கும், மேல் நர்சஸ் வந்து அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. இதுவும் ஒரு பொய்ன்னு தான் சொல்லுவேன். நர்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாலே அந்த கேரபிள் நேச்சர் வந்து நம்ம இது பண்ணலைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துடும். அதனால் இதுவும் ஒரு ஃபேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து மேல் நர்சஸும் வந்து கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் கேரபிள் தான். அஞ்சாவது ஸ்டீரியோ டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேல் நர்சிங் ஃபீல்டில் வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்கா ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்குது. அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் வந்து கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ப்ரைவேட்டில் ரொம்ப நாள் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இல்லைனா ஒரு அப்ராட் ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதனால் இது ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற ப்ரொஃபஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டு பார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ மேல் நர்ஸுக்கு வந்து ஸ்கோப் இருந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேல் நர்சிங்க்கு வந்து இருக்காங்க, மேல் நர்ஸ் வந்து இருக்காங்க இந்த நர்சிங் ஃபீல்டில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னெல்லாம் ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு மித், அதாவது ஒரு பொய் தவிர ஃபேக்ட் வந்து அது உண்மை இல்லை அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பொதுவாக ஒரு மேல் நர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடக்டிவ் நேச்சர் இருக்கிறவங்க, அதாவது அவங்க கலீக்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஃபெல்லோ ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அவங்கள எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் ப்ரொடெக்டாக இருப்பாங்க. அதிகம் நல்ல கேரிங்காக கேரபிளான ஒரு ஹார்ட்ஸ் தான் வந்து அவங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அவங்களோட கலீக்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நல்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கர்ஸ், அதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கொடுக்குற ஒரு கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக பார்த்திங்கன்னா வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ட்ரௌமா கேர் சென்டர் இதாக இருக்க யூனிட்டாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு இது வராங்க அப்படிங்கிறம்போது அங்கே அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு நல்லாயிருக்கும். எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அதில் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நான் பழகுனது நான் ஃபெல்லோ நர்சஸ்கிட்ட அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அதனால் மேல் நர்சிங் அப்படிங்கிறது ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு குட் ப்ரொஃபஷன். அதனால் அதில் அதை பற்றி உங்களுக்கு அதில் சேர்றதுக்கு எந்த டவுட்டும் வந்து வேணாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் மெடிக் பாய் விளாக்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஸ்டீரியோ டைப்பிக்கல் இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கிற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராசஸிங் இல்லை நர்சிங் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது வீடியோ இது எனக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் அனதர் வீடியோ.